ஹலோ வணக்கம் நண்பர்களே, நம்ம லோக்கி எபிசோட் 6 ஃபைனல் ரிவ்யூ வந்துருச்சு. இந்த ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த சீசனில் விட்டுட்டு போயிருக்காங்க. சீசன் 2 பார்க்கும்போது தெரியும் கண்டிப்பாக சீசன் 2 இப்போதைக்கு வராது, அடுத்த வருஷன்றது தான் கன்ஃபார்ம். கண்டிப்பாக ஹைப் ஏற்றி விட்டு தான் நம்மளை பார்க்க வைப்பாங்க. அதனால் ஸோ பார்க்கலாங்க, வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஸோ ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்ஃபிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லோக்கி எபிசோட் 6 பின்னாலே எபிசோடு ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ரிலீஸ் ஆயிடுச்சுங்க, சும்மா தாறு மாறான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க. சொன்ன போனால் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க உள்ள. ஸோ நாங்கள் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஒரு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம. ஓகே கேஸ், வாங்க வீடியோக்கள் போகலாம். ஸோ ஸ்டார்டிங் எப்படி பார்க்குறதுனா, ரீகேப் எல்லாம் காமிச்சாங்க இது வரைக்கும் என்னென்ன எபிசோடெல்லாம் என்னென்ன காமிச்சிட்டு. ஸோ ஒரு கேலக்சிலேருந்து ஒரு யூனிவர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அவெஞ்சர்ஸில் என்னென்ன மார்வல் ஸ்டுடியோஸ்ன்ற டைட்டில் போடும்போதே அயன்மேனை பேசினது, ஆண்ட்மேன் பேசினது, மல்டிவர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதை காமிக்கிறதுக்காகவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு யூனிவர்ஸை காமிக்கிறாங்க. யூனிவர்ஸ்லேருந்து நம்ம நெல்சன் மண்டலா பேசுறது, நம்ம அவெஞ்சர்ஸ் பேசுறதெல்லாம் அதுவும் வந்துருது. ஸோ இதெல்லாமே இதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி இருக்கிற ஒருத்தந்தான்றது சொல்ல வராங்க. ஆனால் அது யாருன்றது கொஞ்ச நேரம் வரைக்கும் காமிக்க மாட்டாங்க, குத்து மதிப்பாக தான் சொல்ல வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம லோக்கியும் நம்ம சில்வியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறது எங்கே முடிச்சாங்களோ அங்கேன்னு தொடங்குறாங்க. ஸோ அங்கே போகிறாங்க, அந்த அரண்மனையை பார்க்குறாங்க, பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து லோக்கின் டைட்டில் கார்டில் போடுறாங்க, போட்டுட்டு டமால் டொமினில் போட்டு அடுத்து நமக்கு அந்த அரண்மனை கதவு பக்கம் வராங்க. கதவு பக்கம் வந்துட்டு லோக்கி கேட்குறாரு சில்வி கிட்ட, நீ திறக்கிறியா நான் திறக்கிட்டேன், நீ ரொம்ப பதட்டமாக இருக்க, நான் வேணா இது பண்ணிட்டேன், நான் போய் உள்ளே போய் பார்க்குறேன், இல்லை வேணா நானே பண்ணுறேன், இதுக்காக தான் இவ்வளோ நான் காத்துட்டு இருந்தேன், யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அதனால் நானே பண்ணுறேன்னு சொல்கிறாரு நம்ம லோக்கி, நம்ம சில்வி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போனால் அவங்களுக்கு இன்னொரு ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ் மினிட் முன்னாடி வராங்க, அதான் அந்த ஆரஞ்சு கிளாக் மாதிரி இருக்கும்ல, அவங்க வந்து முன்னாடி வந்துட்டு அவங்ககிட்ட பேசுகிறாங்க. நீ எப்படி வந்தேன்னு கேட்கும்போது அவங்க வந்து, நான் தான் இங்கே தான் இருக்கிறேன், அவர் கீழே தான் வேலை செய்கிறேன் நான், உங்களுக்கு ஒரு டீல்ஸ், உங்களுக்கு ஒரு டீல் பேசியிருக்காரு, அதாவது நீங்கள் வந்து அவர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு வேலை பார்ட்னர்ஷிப் வச்சு வேலை பாருங்க அப்படி இல்லைன்னா ஸோ நீங்கள் கட் அவுட் ஆயிருவீங்க, வேறு ஒரு இடத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வேறு ஒரு இடத்துக்கு இல்லை, நாங்கள் எங்களோட ராஜ்யத்தை நாங்களே உருவாக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம மிஸ் பண்ணிருக்கிட்ட நம்ம லோக்கியும் சில்வியும் சொல்கிறாங்க. உடனே நம்ம மிஸ் பண்ணி சிரிச்சுட்டு ஆசையை தூண்டி விட்றாங்க. உடனே லோக்கியை பார்த்துட்டு ஆசையை தூண்டி விட்றாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ அவெஞ்சர்ஸ் தோக்கடிக்கணும் தானே யோசிச்சா, நியூயார்க்கில் ஒரு சண்டே ஃபஸ்ட்டு ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் என்ன கதியாச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு அஸ்கார்டில் நீ ராஜா வாழணும்னு நினச்ச, அதெல்லாம் எதுவுமே நடக்காமல் போச்சு இல்லை, அதெல்லாம் என்னப்பா தம்பி, உனக்கு இன்ஃபினிட்டி கான்லெட் வேறு வேணும்னு கேட்டல, தானோஸ் உன்னை கொண்டுட்டா, நீ நினச்சி பார்த்து தானோஸ் நீ கொண்டா அதை வச்சுட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம லோக்கி அதை நினச்சி அழுகு தான் வருது, அவருக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் நம்ம சில்வியை பார்த்துட்டு, சில்வி நீ தான் இத்தனை வருஷமாக தனியாக இருக்கிற, ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிற, ரொம்ப டிப்ரெஷனாக இருந்திருப்பேன், உனக்கு இப்போ தான் காலம் வரப்போது, அதனால் யோசிச்சு முடிவெடுமா அப்படின்னு நம்ம மிஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இல்லை, நாங்கள் எங்கள் வழி நாங்களே தேர்ந்தெடுக்க போகிறோம், நாங்கள் அவர் கண்டுபிடிச்சி நாங்களே பேசிக்கணுன்றாங்க, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்பா அப்படின்ட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டு பேசிட்டு சடக்குன்னு போயிடுது. ஆனால் ஒன்று மட்டும் விஷயம், அவர் உங்களை சும்மா விடமாட்டார், பட் அவர் சும்மா விட்டாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அவரை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ அவன் சொல்கிறேன், அவன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஹீ ஹூ ரிமைன்ஸ்னு சொல்கிறாங்க, அவனை எப்பயுமே ஞாபகமாகவே இருப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே போகிறாங்க. அப்படியே சொல்லி எஸ்கேப் ஆயிடுது. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ளே போகிற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த சீன் நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்து டிவிஐக்கு வந்துருது. டிவிஐக்கு ஏன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன மிஸோட ரவணா வந்து இந்த மாதிரி டிவிஐவை யார் உருவாக்குனாங்கன்ற இது கேட்பாங்கல்ல, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வேணும்ட்டு. ஸோ அங்கே வந்துட்டு அந்த ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஃபைல்ஸ் கிடச்சது உங்களுக்கு வந்து இந்த ஃபைலுக்கு வந்து இதை தான் கொடுக்க சொன்னார் அவருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர் அது யார் அவர் அப்படின்ட்டு நம்ம ரவணா வந்து கேட்க, ஜஸ்ட்லேயர் அவங்க வந்து கேட்க, அதே நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எஸ்கேப் ஆயிடுது நம்ம மிஸ் பண்ணிட்டு. நம்ம மிஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக்கிங் ரிவீலிங் கேரக்டராக இதில் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லோகே செல்வியும் உள்ளே போகிறாங்க. அங்கே நாலா பக்கமும் நாலு சில இருக்குது. ஸோ டைம் கீப்பர் சில மாதிரி இருக்குது, கேங் சில மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, திடீர் டமால் டொமெயின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு கதை பக்கம் சத்தம் வருது. அங்கேருந்து யாராவதுன்னு பார்க்குறாங்க, பார்த்தா நம்ம கேங்கோட இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறாங்க. அவர் வந்து இப்போ ஆப்பிள் சாப்பிட்டுனே ஜாலியாக வராரு. ஹே வந்துட்டீங்களா, நீங்கள் ரெண்டு பேரும், உங்களை தான் இத்தனை நாளாக நான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு அவர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் உள்ளே கூப்பிட்டு வாங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆஃபீஸ்லயா சரின்ட்டு ரெண்டு பேரும் அந்த போறாங்க. அது ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கு. ஸோ அந்த கேப்ல பாத்தீங்கன்னா, அவர் பேச நம்ம சில்வி வந்து அவரை கொல்லணும்னு பாக்குறாங்க. இதை இவனாலதான் இது இவ்வளவு காரணம்ட்டு கொலை பண்ண பாக்குறாங்க அவரு. பட் ஆனால் அவர் டக்குன்னு மறைஞ்ச இன்னொரு பின்னாடி அவங்க பின்னாடி போயிடறாங்க. மறுபடியும் கொலை பாக்குறாங்க, மறுபடியும் மறைஞ்சு போயிடறாரு. பார்த்தா லிஃப்ட் ஓப்பன் ஆகும்போது அவர் அங்க வந்து நிக்கிறாரு. சரி உள்ளே போய் அவருக்கு ரெண்டு பேத்துக்கும் டீ ஊற்றி கொடுக்குறாங்க. வாங்க லோக்கி, நீங்களும் லோக்கி தானே, வாங்க லோக்கி அப்படின்னு சொல்லி டீ ஊற்றி கொடுக்க மூணு பேரும் உட்காந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கி நீங்கள் வந்து எல்லாமே தெரியும், நீங்கள் இங்கே வருவீங்கன்றது எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்கிறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கேருந்து அடுத்த சீன் நம்ம ரவணாவை காமிக்கிறாங்க. ரவணா பார்த்தீங்கன்னா, நான் ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டுருக்காங்க என்னன்றது. பின்னாடி திடீர்ந்து நம்ம மொபைஸ் வந்துடுறாரு. மொபைஸ் வந்துட்டு நான் வருவேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சூர்யா சொல்கிற மாதிரி சொல்கிறாரு.
ஸோ எனக்கு துரோகம் பண்ணிட்டல நீ ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை ப்ரூன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ப்ரூன் பண்ண போறியா, பண்ணிக்கோ, யார் துரோகம் பண்ணாத உனக்கே தெரியும். நான் உன்னை ஒவ்வொரு கேஸ்லேருந்தே உன்னை எப்படி டேக்கிள் பண்ணி உன்னை காப்பாற்றுன்றது நான் தான் இது பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நான் உன்னை மாட்ட வைக்க போகிறேன்னு சொல்லி ஒரு பெண்ணை எடுத்து காமிக்கிறாரு. நீ என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னு கேட்குறாங்க. உடனே 2018 ஃப்ரீமண்ட் ஓஹியோன்ற இடத்துல போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம B15 ஃபாலோ பண்ணிட்டு இன்னொரு ஹண்டர் வராங்க. ஸோ நிறுத்துங்க, நில்லுங்க, அது ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குது, நிறுத்துங்க, எங்கே ஓடுறீங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, அப்படியே நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அங்கேருந்து ஒரு லேடி வராங்க. அவங்க பக்கத்துக்கு நம்ம ரெவனா ஜட்ஜ்லேயர் மாதிரி இருக்காங்க. ஜட்ஜ்லேயர் நீங்களா அப்படின்ட்டு நம்ம இன்னொரு ஹண்டர் கேட்க, எது ஜட்ஜா அப்படின்றாங்க. நான் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்கன்றாங்க. உடனே அந்த ஹண்டர் நம்ம B15 ஹண்டர் பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி பார்க்குறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம கேங் பேசிகிட்டு இருக்கிறாரு, நம்ம லோகி சில்வி கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு வருவீங்கன்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்னென்ன எங்கேருந்தெல்லாம் வந்தீங்க, எப்படி சமாளித்து வந்தீங்க அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரியும் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் தான் இந்த பொசிஷனுக்கு ஏற்றவங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சொல்கிறான் இவன்ட்டு ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன பேச போகிறீங்க, அடுத்து என்னென்ன நடக்க போகுது என்னன்றது எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ நீங்கள் முன்னாடி பேசினதும் பாருங்கள், இப்போ பேச போகிறதும் பாருங்கள் அப்படின்ட்டு அவர் ஒரு பேப்பர் எடுத்து முன்னாடி போடுறாரு. நீங்கள் இது வரைக்கும் பேசினது இதுதான் அப்படின்ட்டு அவர் அந்த பேப்பரில் போகிறாங்க, அதை காமிக்கிறாங்க அவர். ஸோ இது என்னென்ன நடக்குன்றது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க இந்த இடத்துலன்றதும் அதையும் அவர் சொல்லலை, பட் எனக்கு தெரியுன்றது சொல்கிறாரு. ஸோ இங்கே நான் தான் ராஜா, இங்கே எல்லாமே நான் தான் சரிங்களா. இதுக்கு முன்னாடி என்ன எப்படி இது உருவாச்சுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம லோகிக்கிட்டையும் சில்விக்கிட்டையும் சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம ரவணா வந்து சே இப்படி ஒரு துரோகம் பண்ண நீ எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஓபிஎஸ்கிட்ட பேசுகிறாங்க. யாரும் நானா அப்படின்னு கேட்குறாங்க. நீ தானே பண்ண, நான் பண்ணனா, நான் பண்ணனா உனக்கு, முன்னாடியே நான் சொன்னல உன்னை ஒவ்வொரு கேஸ்லையும் நீ ஃபஸ்ட்டு லோக்கி நீ விட்ட போது நான் தான் உன்னை காப்பாற்றினேன் டைம் கீப்பர்ஸ் ஜட்ஜிக்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் நீ மறுபடியும் என்னோட டெம்பரை தூக்கிட்டு போய் தானே நீ இப்போ எல்லாத்தையும் இப்போ காரியத்தை பண்ண, அது துரோகமா இல்லை இது துரோகமா, உன்னை ஒவ்வொரு இடத்துலையும் காப்பாற்றினேன் இல்லைன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோபிஸ் வந்து வேறு வழி இல்லை, உன்னை நான் விட மாட்டேன், நீ இங்கே இருக்கிற இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வேரியன்ஸ்ன்றத நம்ம டைம் கீப்பர்ஸாக வேலை வச்சுட்ருக்காங்க, ஃப்ரீவில்லாம் யாரும் இல்லை, அவங்கவுங்க வாழ்க்கையை யாரும் வாழ மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உன்னை ப்ரூன் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா நீ இதை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ரூன் பண்ண போகிறாங்க. அதாவது அழிக்க போகிறாங்க அவங்கள, பட் ஆனால் அவங்கள நம்ம மொபைஸை தள்ளி விட்டுட்டு அவங்க வேற ஒரு டைமில் எனக்கு போக ரெடியாக இருக்காங்க. மொபைஸ் சாரி என்ன எனக்கு வேறு வழி தெரியல, நான் வேற ஒரு டைமில் எனக்கு போகிறேன், எங்கே போகிறேன்னு கேட்குறாரு. நானும் ஃப்ரீ வெளில தேடி தான் போகிறேன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போகிறாங்க. ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம கேன் வந்து கேனாக காமிக்கிறாங்க, லோகி சில்வி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு டீல் தரேன் சரிங்களா, நீங்கள் வந்து ஒன்று என்னோட ரூலிங்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. இதில் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான், ரெண்டுமே லோக்கிங்க தான், நீங்கள் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம், நீங்கள் ரூல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் என்ன சாவடிச்சுட்டு நீங்கள் போகலாம் ஏன்றது அவர் பின்னாடி சொல்லுவார். அதுக்கப்புறம் இது எப்படி உருவாச்சுன்றதை அவர் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இது இந்த மல்டிவர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து எப்படி உருவாச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றது, அவர் கையில் ஒரு வாட்ச் மாதிரி ஏதோ ஒன்று பெருசாக இருக்குது, நம்ம பென்டன் வாட்ச் மாதிரி, அதை தொடறாரு, சவக் சவக்கன் பண்ணுறாரு. அதுலேருந்து ஒரு புலக்கன் வந்து ஒன்று உழுது, அதில் என்னமோ வந்து உழுது, அது உழுந்துட்டு அதுலேருந்து கதையை சொல்கிறார். அவர் என்னைய மாதிரி ஒரு வேரியண்ட் வந்து ஒரு சயின்டிஸ்டாக ஒருத்தன் இருந்தால் அவன் தான் அந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் எல்லாம் கண்டுபிடிச்சான். நம்ம ஐன்ஸ்டைன் மாதிரி சொல்கிறார் ஐன்ஸ்டைனு, அப்புறம் நம்ம நியூட்டன்லாம் இருப்பாங்களா அவங்கள மாதிரி இவனும் ஒருத்தன் தான். அவங்க இவன் வந்து மல்டிவர்ஸ்ன்ற கான்செப்டை கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் மூணு மல்டிவர்ஸில் முதல்ல கண்டுபிடிச்சது இவன் தான். அதுக்கப்புறமா அங்கேருந்து இன்னொரு சயின்டிஸ்ட்டு வேற ஒரு மல்டிவர்ஸ்லேருந்து வந்து நான் ரெண்டு பேரும் கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒருத்தர் கொடுத்தர் அதில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை ஹெல்ப் பண்ணி அவங்க மாற்றி பண்ணிக்கிட்டாங்க. என்னென்ன தேவையோ அவங்க அறிவை வச்சு நாலேஜை வளர்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் என்னென்ன தேவைகள் அரிசி, இப்போ என்னென்ன திங்ஸ் நமக்கு தேவையோ, என்னென்ன வச்சு நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை இது பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஒரு காலகட்டத்தில் அது வந்து நம்ம ஏன் மல்டிவர்ஸே நம்ம ஆளக்கூடாதுன்ட்டு என்னோட எனக்குள்ளே இருக்கிற பல இப்போ லோகேஷன்னாலே லோகேஷில் ஒரு சில வேரியன்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி எனக்குள்ளே இருக்கிற பல வேரியன்ட் கேங் வேரியன்ட் கேங்குன்னு சொல்ல மாட்டாங்க, பட் எனக்குள்ளே இருக்கிற வேற வேரியன்ட் வந்து இந்த மாதிரி கெட்டவங்களாகவும் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மல்டிவர்ஸ் நம்ம ஆளணும், நம்ம எல்லா ஒரு மல்டிவர்ஸும் நம்ம ஆளணும்னு நினச்சி சிலவங்க கெட்டலாம் மாறுறாங்க, கெட்டவங்களாம் மாறுறாங்க. அதனால சண்டையெல்லாம் வந்துடுது அந்த வேரியன்ஸ்குள்ளே, அதனால அந்த பிரான்ச் எல்லாம் உடஞ்சிருது, அந்த பிரான்ச் எல்லாம் உடஞ்சி பெரிய சண்டை ஆயிடுது. அதை நான் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து சண்டை போட்டு, அப்போ நான் எங்கே இருந்தேன், அப்போ நான் எங்கே இருக்கும்போது இந்த மாதிரி நான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்கள எல்லாத்தையும் தடுத்து நிற்பாட்டி அவங்கள ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டேன், அதனால நான் தான் இப்போ இந்த மல்டிவர்ஸை மாத்திரமா பிரான்ச்சோட டைம் லைன் பிரான்ச்சை நான் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒரு சான்ஸ் தரேன்,
அதனால தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட்டு, நான் அந்த சயின்டிஸ்ட்டும் வேறு யாரும் இல்லை, நான் தான்றதும் ரிவீல் பண்ணிடுறாரு அவர். ஸோ உங்கள் எப்படி கூப்பிடுவாங்க நம்ம லோகி செல்வியும் கேட்குறாங்க. நம்ம லோகி செல்விக்கு முன்னாடி என்ன வந்து கான்கரர்னு சொல்லுவாங்க, என்ன வந்து ஜர்க்குன்னு சொல்லுவாங்க, அதை கூப்பிட்றவங்கள பொறுத்து இருக்குது. ஆனால் நான் வந்து இப்போதைக்கு நான் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நான் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த டைம்லைன் பிரான்ச்சையும் நான் தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ முன்னாடி வந்துட்டு, ஸோ மக்களே நீங்கள் ரெண்டு பேரும் என்ன முடிவெடுக்க போகிறீங்கன்றது கேட்குறாரு. நமக்கு அந்த டைம் லைன் பிரான்ச்சையும் உடனே காமிக்கிறாங்க. உடனே யோசிச்சு நீங்கள் பதில் சொல்லுங்கள், ஏன்னா நீ ஒன்று நீங்கள் ஆள போகிறீங்க, அப்படி இல்லைன்னா என்னை கொன்னுட்டு நீங்கள் ஏன்னா எனக்கும் வயசாகிட்டே போயிடுச்சு, என்னால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அதனால் என்னை கொன்னுட்டீங்கன்னா நான் மறுபடியும் ரீபர்த் ஆகி வந்துடுவேன், ஓகேங்களா? மறுபடியும் நான் தான் ஆள போகிறேன், எப்படினாலும் நான் தான் ஆள போகிறேன். அதனால தான் மிஸ் மினிட் நீங்கள் உள்ளே வரும்போதே சொல்லியிருப்பாங்க, ஹீ ஹூ ரிமைன்ஸ்ன்ட்டு, நீங்கள் எப்பயுமே ஞாபகப்படுத்திகிட்டே தான் ஞாபகமாகவே இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை அழிக்கவே முடியாது, நான் ஒரு ரீஇன்கேரினேஷன் பர்த்து அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம சில்வி வந்து, நீ நிறைய பொய் சொல்கிற, நீ எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பொய் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. லோகி உடனே சில்வி குத்த போகிறாங்க, பட் ஆனால் லோகி அதை தடுத்துடுறாரு. தடுத்துட்டு என்ன பண்ணுற நீங்கள் சில்வின்னு கேட்குறாங்க. லோகி உடனே, என்னை நம்ப ஒரு நிமிஷம், அவன் சொல்கிறது ஒரு வேளை உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது, நம்மளால் நிறைய மக்கள் சாகக்கூடாது. ஓகே, நம்ம வந்து நம்ம இது பண்ணி நம்ம வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த டைம்லைன் பிரான்ச்சை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சில்வி உடனே லோகியை பார்த்து, அப்படியா, இது என்ன புது ஐடியா இருக்கும், அவன் ஒரு வேளை போய் சொன்னது நான் நிர்வகிச்சிட்டானு கேட்குறேன். அவன் போய் அவன் ஏன் சொல்கிறது உண்மையாகவும் இருக்கக்கூடாதான் அப்படின்னு நம்ம லோகி கேட்குறாரு. இப்போ தெரியுது நீ இதெல்லாம் இதுக்கு பண்ணுறேன், மறுபடியும் உனக்கு அந்த பதவி ஆசை வந்துச்சு இல்லை, நீ ரூல் பண்ணுன்ற ஆசை வந்துச்சு, உனக்கு த்ரோன் தேவைப்படுதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்றது உனக்கு தெரியும் சில்வி, இப்போது முழுசாக மாறிட்டேன், அப்போ நீ நான் முழுசாக நம்பலையா அப்படின்னு கேட்குறாரு. அதில் ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க, சூப்பராக இருக்கும். உன்னோட பிரச்சனை நீ யாரையும் நம்புறதில்லை, என்னோட பிரச்சனை என்னை யாருமே நம்புறதில்லை, செம்ம வேர்டாக இருக்கும் அந்த வேர்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே என்னால் அவனை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் வெட்ட பார்க்குறாங்க. பட் நம்ம லோகி தடுக்கிறாரு. அங்கேருந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ரெண்டு பேருக்கும் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு ஏதோ ஒரு விதத்தில் சில்வி ஜெயிச்சிடுறாங்க. அங்கேருந்து அவங்க என்சாண்ட் பண்ணி அவங்க வேற ஒரு இடத்துல டபால் நடித்து லோகி தட்டி விட்டு வெட்ட வர்றாங்க. நம்ம லோகி திடீர்ந்து அப்படியே வந்து கழுத்து பக்கமே கத்தி போயிடுது, வேணா நிறுத்துன்றேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறது கேளு, நான் இது வரைக்கும் ஏமாற்றி தான் இருந்தேன், என்னை நம்பு, தயவு செஞ்சு என்னை நம்பு, எனக்கு உன்னை விட எனக்கு வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, அதை நான் உண்மையாகவே சொல்கிறேன். உள் உணர்ந்து அவர் அந்த சீனில் அழுது சொல்வார். அவர் நம்ம சில்வியும் உருகிடுவாங்க, அதை பார்த்து உருகி ரெண்டு பேருக்கும் அந்த ரொமான்டிக் சீன்ன்றது அங்கே ஏற்பட்டுரும், ஏற்படுத்த வச்சிருவாங்க நம்ம மார்வல். ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம சில்வி என் ஒத்துக்குவாங்கன்ற மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம சில்வி வந்து டபால்ட நம்ம லோகி அடித்து என்சண்ட் பண்ணி வேற ஒரு டைம் லைனை அனுப்பிச்சு விட்ருவாங்க. அந்த டைம் லைனுக்குள்ளே அவர் போய் உள்ளுறாரு. அது பார்த்தீங்கன்னா நம்ம டிவியே தான். ஸோ டிவியக்குள்ளே போய் விடுறாரு. உடனே நம்ம கேங்க அந்த வாட்ச் கழட்டி எடுத்து வச்சுருப்பார்ல, முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அல்ல, அந்த இதை எடுத்துட்டு நம்ம கேங்க கொல்ல போகிறாங்க. நம்ம செல்வி கடைசியில் நம்ம கேங்க டபால் சக்குன்னு குத்திடுறாங்க. குத்திட்டு, இதுதான் உன்னோட இது, அவ்வளோதான் முடிஞ்சது உன்னோடதுன்னு நம்ம செல்வி சொல்கிறாங்க. நம்ம கேங்க, எனக்கு எந்த கடை இல்லைடா, நான் மறுபடியும் வருவேன்டா, நான் கொடுத்த ரூலிங் ஆப்ஷன் நீங்கள் விட்டுட்டீங்கல்ல, இனிமேல் நிறைய பிரான்ச் கிரியேட் ஆகி நிறைய வேரியன்ட்ஸ் வரப்போகிறாங்க. ஸோ நானும் திரும்பி வரத்தான் போகிறேன், எனக்கு மறுபடியும் ரீபத் கிடைக்க போதே, இனிமேல் மறுபடியும் நான் தான் ஆள போகிறேன் பயங்கரமானு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நம்ம சில்வி அதை அப்படியே கேட்டுட்டு அங்கேருந்து கீழே உட்கார்றாங்க. அடுத்து அந்த ஜன்னல் வழியாக அங்கே அந்த பிரான்ச் போயிட்டுருக்கு, அதை நம்ம காமிக்கிறாங்க. ஒவ்வொரு பிரான்ச்சும் சரியாக போயிட்டு இருந்த பிரான்ச் எல்லாமே அவரை கொன்ன உடனே அந்த பிரான்ச் எல்லாம் பிரிஞ்சு, ஏன்னா அவர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அது எல்லாமே டிவைட் ஆகி மல்டிவர்ஸ் கிரியேட் ஆகுது. ஒவ்வொரு பிரான்ச்சும் வேறு ஒரு இடத்துல வேறு வேறு இடத்துல அப்படியே ட்ராவல் ஆகுது, அப்படியே பிரிஞ்சு ஒரு மரக்கிளை மாதிரி பிரான்ச் பிரியுது. உடனே நம்ம டிவியில் காமிக்கிறாங்க. டிவியில் நம்ம மொபைல்ஸும் B15 பார்க்குறாங்க. என்ன இளவலா இதுன்ற மாதிரி மயக்கப்பட்ட மல்டிவர்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இது எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம், சரி பண்ணதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு நம்ம மொபைல் சொல்கிறாரு. ஒரு பிரான்ச்சில், அதாவது ஒரு டைம் லைனில் 63 பிரான்ச்சு கிரியேட் ஆகுது ஒரே ஒரு லைன் டைம் லைனில். அப்போது எத்தனை டைம் லைன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ரவுண்டான ஒரு டைம் லைனில் அவங்க பார்த்தது வெறும் ஒரு டைம் லைனில் 63 பிரான்ச்சுன்றது நம்ம B15 சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆக போதோன்னு பேச பேச நம்ம லோகி காமிக்கிறாங்க. அங்கேருந்து நம்ம லோகி ஓடி வந்து ஒரு லைப்ரரியில் பார்க்குறாங்க. அவங்க லைப்ரரியில் B15 மொபைல்ஸும் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம லோகி வந்து, இது நான் கண்டுபிடிச்சேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் அந்த கேங் தான், அவனால் தான் எல்லாத்தையும் பிரச்சனை, அவன் தான் ஆரம்பிச்சா எல்லாமே. இப்போ அவனோட மைண்ட் மெனிப்புலேஷனை பார்த்து நம்ம செல்வியை மாற்றிட்டு அதனால் அவன் செல்வி கொன்ன உடனே மல்டிவர்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு, மறுபடியும் அவன் வந்து நம்மளை ஆள போகிறான், ஏகப்பட்ட பேர் சாக போகிறாங்க அப்படின்னு நம்ம லோகி சொல்கிறாரு. மொபைல்ஸ், தம்பி 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 நில்லுப்பா, என்னப்பா சொல்ல வரேன், நீ யாருப்பா, இங்கே ஒர்க் பண்ணுற அனலிஸ்டாப்பா, என்னப்பா நீ, என்னப்பா சொல்ல வரேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருப்பா, ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வரேன், ரெண்டு பேரும் பேசுறாங்க. நம்ம லோகி அந்த பக்கம் திரும்பி திரும்ப பாக்குறாரு. பார்த்தா நம்ம கேங்கோட சிலை நிக்குது, டேன் அப்படின்னு ஒரு பெரிய ஷாக் கூட கிளைமேக்ஸ் வேற லெவலில் நம்ம மார்வல் லோகி சீரிஸ் கொடுத்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம கேங்கோட மல்டிவர்ஸ் ஆட்டம் ஆரம்பம்டான்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அடுத்தது
எப்படி கொண்டு போக போகுதுன்றது நீங்கள் அடுத்த சீசன் டூவில் பார்க்கும்போது தான். சீசன் டூ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது போஸ்ட் கிரெடிட் சீனில் வச்சிருக்காங்க. ஸோ போஸ்ட் கிரெடிட் ஸ்கீனில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கி வில் ரிட்டர்ன் இன் சீசன் டூன்னு போட்டிருக்காங்க. பட் அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா வேரியன் நேம் லவ் இஸ் அண்ட் லோக்கி கேஸ் ஃபைல்டுன்னு போட்டிருக்காங்க. மறுபடியும் அவங்க அவர் ஒரு கேஸாக வேரியண்ட்டாக உட்கார வச்சுருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்றதை நமக்கு காட்டுறாங்க சீசன் டூவில் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சீசன் இதோட முடிஞ்சது. சொல்லப்போனால் ஒரு பட்டை கிளப்புற சீரீஸு அப்படின்னு சொல்லலாம். மார்வலுக்கு இது பெஸ்ட்டு சீரீஸ்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது நம்ம கேங் வந்து ஆண்ட்மேன் படத்தில் வரப்போகிறதா சேர்க்கணும் சொல்லி பேச்சு அடிபட்டிருந்தது, அது உண்மையாயிருச்சு. ஸோ அவரோட எப்படி வரப்போகிறாருன்றதை இங்கேருந்து அங்கே தூக்கி காமிக்கலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் இந்த மேட்னஸ்ன்ற படத்துலையும் ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம், எதில் வேணால் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த சீரீஸை பார்த்துட்டு அங்கெல்லாம் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. லோக்கி சீரீஸ் தரமாக இருக்குது. நம்ம தமிழ் டபுள் சீரீஸில் இப்போ தான் மூணு எபிசோடே வந்திருக்காங்க, அடுத்த மூணு வாரத்தில் எப்படியும் அடுத்த மூணு எபிசோட் தனியாக அதையும் தரம் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சீரீஸ் எல்லோரும் பாருங்கள், மறக்காமல் செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் டபுள் டேஸ், ஓகே, பாய்.